டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல நம்ம விஜய் சார் நடிக்க போற தளபதி 67 இந்த படத்துக்கு இப்ப இருந்தே ஒரு பயங்கரமான எதிர்பார்ப்பு இருக்கு. அதாவது வாரிசு படத்தை விடவே இந்த படத்தோட எதிர்பார்ப்பு பல மடங்கு இருக்கு. ரசிகர் மத்தியில இந்த படத்தோடைய அனௌன்ஸ்மெண்ட் எப்பதான்டா சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் வெறி கொண்டு காத்துக்கிட்டு இருக்கோம். டிசம்பர் முதல் வாரம் இதனுடைய அபிஷியல் அப்டேட் இருக்கு. அது மட்டும் இல்லாம டிசம்பர் 5ஆம் தேதி 3R இந்த படத்தோடைய படப்பிடிப்பு அவங்க ஸ்டார்ட் பண்ண போறாங்க. மும்பையை பேஸ் பண்ண ஒரு கேங்ஸ்டர் மூவி. நம்ம விசார ஒரு கேங்ஸ்டராக பார்க்க போகிறோம். அதுலேயும் குறிப்பாக நம்ம லோகேஷ் கனகராஜ் அவருடைய டைரக்ஷனில் அப்போ அந்த படம் எந்த அளவுக்கு வெறித்தனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்கள். இந்த படம் எல்சியூவில் ஜாயின் ஆகுமா, அதாவது நம்ம லோகேஷ் கனகராஜோட சினிமாட்டிக் யூனிவர்ஸில் ஜாயின் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே அவ்வளோ காத்துக்கிட்டு இருக்கோம். ரீசண்டாக நம்ம சொல்லியிருந்தோம் இந்த படத்தில் நம்ம விக்ரம் வரப்போறாப்புல, அதாவது விக்ரம் படத்தில் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு டிஏஜிங் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணாங்க, ஆனால் அது ஒர்க் முடியலன்னு சொல்லிட்டு அதை போஸ்ட்போன் பண்ணாங்க. அந்த போர்ஷனை இந்த படத்தில் அவங்க வைக்க போகிறாங்க. அதாவது அந்த விக்ரம் வர கேமியோ வந்து இந்த டிஏஜிங் பண்ணதுதான். ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இந்த படம் எல்சியூவில் தான் ஜாயின் ஆக போகுது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். இப்போ அதை விட இன்னொரு உறுதிப்படுத்துகிற மாதிரி அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நரேன் அவர் இப்போ அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாப்புல இந்த படம் எல்சியூவில் தான் ஜாயின் ஆக போகுது, ஆனால் நான் தான் அந்த படத்தில் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காப்புல. அவருடைய வாயிலே இப்போதைக்கு இந்த படம் எல்சியூவில் தான் ஜாயின் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாப்புல. இந்த விஷயம் ரசிகர் மத்தியில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு கிரியேட் ஆகிடுச்சு. பயங்கரமாக அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம லோகேஷ் கனகராஜ் எப்போ அதிகாரப்பூர்வமாக சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நாங்கள் எல்லா வீடியோவுமே மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.